ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு மீனவ மனைவிக்கு ஆதிபராசக்தி எவ்வளோ அருள் பாலிச்சாங்க அப்படிங்கிற கதையோடு வந்திருக்கேன். கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு மீனவருக்கு, ஏரியில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு மீனவருக்கு ஆதிபராசக்தியை தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதனால் அவரு டெய்லி ஆதிபராசக்தியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு தெரிஞ்ச மொழியெல்லாம் என்னன்னா மாரியாத்தா காளியாத்தா இது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவர் அப்படி சாமியை கும்பிட்டுக்கிட்டு வந்தாரு. அப்படி இருந்தும் அவருக்கு தாய் காட்சி அளிக்கல. அங்கே டெய்லி ஒரு முனிவர் தவம் செஞ்சிட்டு இருப்பார். அவரை டெய்லி பார்ப்பாரே தவிர அவர்கிட்ட போய் பேச மாட்டாரு. இவரும் அவர்கிட்ட பேச மாட்டாரு, ஏன்னா அவங்க எல்லாம் தாழ்ந்த குடும்பம் இல்லையா. அதனால முனிவர் வந்து அவங்க கிட்டலாம் பேச மாட்டாரு. அவர் வாக்கில் வருவாரு, ஸ்நானம் பண்ணுவாரு, குளிப்பாரு, எந்திரிச்சு போயிடுவாரு. இதை மட்டும்தான் செஞ்சிட்டு இருப்பாரு. அப்புறம் தியானம் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அவர் போயிடுவாரு. இதை டெய்லி அந்த மீனவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் துணிஞ்சு போய் இவர்கிட்ட பேசிடலான்னு, ஏயா டெய்லி நீயும் வர, சாமி கும்பிட்ற, ஸ்நானம் பண்ற, குளிக்கிற, எல்லாம் பண்ணிட்டு போயிடுற, சாமி ஒரு நாளாவது உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காளா காளியாத்தா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாரு. ஏப்பா, நான் வந்து டெய்லி மாரியம்மனையும் காளியம்மனையும் உள்ள ஆதிபராசக்தி தாயை வணங்கிக்கிட்டு இருக்கேன், என்ன இவ்வளோ கேவலமா மாரியாத்தா காளியாத்தாங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மாரியாத்தா காளியாத்தா தானே சாமி, அதனால நீ எப்படியாவது எனக்கு மாரியாத்தா காளியாத்தாவை காட்டிடு, நான் பார்த்துட்டு செத்து போகிறதுனா கூட செத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து உடனேலாம் மாரியாத்தா காளியாத்தாவை பார்க்க முடியாது. நீ நல்லா அதுக்கு நிறைய தவம் செய்யணும், தியானம் இருக்கணும், நிறைய யோக நிலையில் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே புரியலையா, ஏதாவது ஒன்று பண்ணி என்னை உடனே இப்போ உடனே மாரியாத்தாவோ நான் பார்த்தாகணும், அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்டதும் அவருக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறேன்னே தெரில அந்த முனிவருக்கு. அதனால அவரை நடு ஆற்றுக்கு இழுத்துட்டு போகிறார். நடு ஏரிக்கு இழுத்துட்டு போய் தண்ணியில் வச்சு நல்லா முக்குறாரு. தண்ணியில் வச்சு முக்கு முக்குன்னு முக்குனுதும் மூச்சு விட முடியாமல் ஏஞ்சின்னு, யோ நீ மாரியாத்தா காளியாத்தா காட்டலாம் பரவாயில்ல, என்னை இது கொன்றாத அப்படிங்கிறாரு. இப்போ நீ என்ன செஞ்ச மூச்சு விடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மூச்சு விட முடியாமல் தான் இப்போ நீ எந்திரிச்சு மூச்சு விடுறதுக்கு நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு அந்த மீனவர். இதுக்கு முந்தி இப்போ நீ என்ன கேட்ட, மாரியாத்தா காளியாத்தாவை பார்க்கணும்னு இல்லையா, ஆமாங்கினாரு. இப்போ இந்த மூச்சை விட முக்கியமானது உனக்கு உலகத்திலேயே இந்த உலகத்தையே உனக்கு நான் முடிச்சுக்கிட்டு வைக்கிறேன், இந்த மூச்சை விட்டுரு அப்படின்னு சொன்னால் நீ விடுவியாங்க கேட்குறாரு அந்த முனிவர். ஏயா உலகத்தையே முடிச்சு விட்டு கொடுத்தாலும் நான் செத்து போயிட்டா நான் என்னையா பண்ண போகிறேன், மூச்சு இல்லாமல் உலகத்தை முடிச்சு விட்டி மட்டும் நான் என்னையா பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த முனிவரை கேட்குறாரு. உலகத்திலே ஒரு பேரழகி உனக்கு நான் கட்டி வைக்கிறேன், அது பரவாயில்லையா, அந்த மூச்சு இல்லைன்னா அந்த பேரழகி நீ கட்டிட்டு வாழ்றியா அப்படின்னு கேட்குறாரு. மூச்சு இல்லாமல் நான் பேரழகியை கட்டி என்ன இல்லை கிழவியை கட்டி என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை சொன்னதுக்கப்புறம் முனிவர், அதே மாதிரி தான் மூச்சு எவ்வளோ முக்கியமோ, முக்கியம் மூச்சு இல்லை, அம்பிகையை பார்க்கறதா முக்கியம்னு சொல்லி டெய்லி மூச்சு முக்கு, என்னைக்கு உனக்கு ஆத்தா காட்சி அளிக்கணும்னு நினைக்கிறாலோ அன்னைக்கு ஆத்தா காட்சி அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவரும் மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தான்னு மூச்சை பிடிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு ஆதிபராசக்தியே நேரில் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இவர் நம்ப மாட்டேங்கிறாரு. என்னன்றாரு, நான் மாரியாத்தா காளியாத்தான்னு இப்போ மூச்சை பிடிச்சிக்கிட்டு தான் சொன்னேன், அதுக்காக நீ வந்துட்டியா, நீ மாரியாத்தாவே கிடையாது, நீ வேற யாரோ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா சத்தியமாக நான் மாரியாத்தா தான், நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. எதுக்காக வந்த, என்னோட குருசாமியெல்லாம் என்ன சொன்னாருன்னா மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் தான் எவ்வளோ வருஷம் கழிச்சு தான் வந்து காட்சி கொடுப்பாங்கன்னு சொன்னார். நீ என்ன இப்போ உடனே வந்து நிற்கிற அப்படின்னா, உயிரை விட மேலானது நான் சொல்லி நீ கும்பிட்டதால தான் தம்பி நான் வந்தேன், கடவுளுக்கே இதான் பதில்னு நான் இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன், சீக்கிரம் வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே ஆதிபராசக்தி. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி கேட்குறாரு. இல்லை நான் உடனே வந்துட்டதால எனக்கே உங்கள்கிட்ட மரியாதை இல்லாமல் போயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி சிரிக்கிறாங்க. சரி ஓகே, சாயங்காலத்துக்கு வீட்டில் உனக்கு நான் பொங்கல் சமைச்சு வச்சுருக்கேன், சக்கரை பொங்கல், அதை வந்து நீ சாப்பிட்டு அப்புறமா போனீங்கன்னா தான் என் பொண்டாட்டி பார்க்கல அப்படின்னு சொன்னால் என் பொண்டாட்டி என்கிட்ட சண்டைக்கு வருவா, அதனால் நீ என் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நான் சாயங்காலம் வந்துடுறேன் அப்படின்னு அம்பியை சொல்கிறாங்க. இல்லை நீ பொய் சொல்கிற, என் மேலே தலையில் அடித்து சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தலையில் அடித்து
அம்பியும் சத்தியும் பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் நான் இது மாதிரி மரியாதை பார்த்தனேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரிக்கிட்டு சொன்னதும் வீட்டுக்காரிக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. என்ன என்னையை பார்க்கவே வரல, உன்னை மட்டும் வந்து ஆட்டா பார்த்துருக்கா, நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன், நான் வந்து உயிரியாக போக்கிக்கிறேன், அப்போ நான் ஏதோ தப்பு செஞ்சுருக்கேன்னா நான் உன்னை மட்டும் வந்து பார்த்துருக்கா ஆத்தா அப்படின்னு சொல்லி அவ மீனவரோட மனைவி ரொம்ப அழறாங்க. இல்லை இல்லை, சாயங்காலம் சாப்பாட்டுக்கு மரியாதை வர சொல்லியிருக்கேன், சக்கரை பொங்கல் வச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், எப்பளோ உனக்கு சக்கரை பொங்கல் வைக்க தெரியுமா, நான் தெரியாமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட மனைவிட்ட அவர் கேட்கிறார். இல்லை இல்லை, எனக்கு சக்கரை பொங்கல் நல்லா வைக்க தெரியும் அப்படின்னு, சக்கரை பொங்கல் எப்படி நம்ம இதுவரைக்கும் கூழ தவிர வேற எதுவுமே குடிச்சது இல்லையப்பில அப்படின்னு சொல்லி அந்த அவரோட மனைவிக்கிட்ட அவர் கேட்கிறார். சக்கரை பொங்கல்னா என்ன, அரிசியில கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு குழைய கிளறணும், அவ்வளோதான், அதான் சக்கரை பொங்கல். நம்ம நெய் வாங்க முடியாது, வெள்ளத்தையும் சக்கரையும் வெள்ளத்தையும் அரிசியும் போட்டு அழகரிசியும் போட்டு கிளற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி சக்கரை பொங்கல் அவ்வளோ அருமையா தயார் பண்ணி அவரோட மனைவி வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. சாயங்காலம் சொன்ன மாதிரியே அம்பியை தாய் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் சூடாரி போச்சு நீ சீக்கிரம் வந்துடக் கூடாது அப்படின்னு சொல்லி சாமியா அடிக்க போறாரு. அவர் வந்து பாமரத்தனமான பக்தி, அதாவது அவர் வந்து ஒரு அம்பிகை தாயான நாம்பெல்லாம் தெய்வமா பாக்குறவங்கள அவர் அம்மாவா மட்டும்தான் பாக்குறாரு. அதனால அவர் அடிக்க போனது இல்லப்பா, இனிமே நான் சூடா சாப்பிடறதுக்கு சீக்கிரமே வந்துடுறேன், கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் அள்ளி வச்சு சாப்பிடறாங்க. ஏன் அதான் சக்கரை பொங்கல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி தாயை கேட்கிறார் மீனவர். அருமையா இருக்கு, சக்கரை பொங்கல் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மெய்யாலுமே சக்கரை பொங்கல் நல்லா இருக்காத்தா அப்படின்னு சொல்லி அந்த மீனவ பெண் கேட்கிறாங்க. அதை கேட்டதுமே ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி தாய் சொல்றாங்க. அதை கேட்டதுமே அந்த மீனவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. எவ்வளோ அக்கனையா சாப்பிட்டுக்கிட்டு இவ்வளோ திவ்யமா நீ பேசிட்டு இருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லி இந்த மீனவர் திட்டுறாரு. ஏடா தம்பி, நீ சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன்ல அப்படின்னதும் அதுக்கு அந்த மீனவர் கேட்கிறாரு, நான் மூச்சடக்கி குருசாமி கையை காலில் உழுந்து எல்லாமே கேட்டு நான் உன்னை உயிரே விட்டுருவேங்கிற நிலைமைக்கு தானே நீ வந்த என்னை பார்க்கறதுக்கு. என் பொண்டாட்டி எதுவுமே செய்யலை, அவளை பார்க்கறதுக்கு நீ எவ்வளோ வியாக்கியானமாக பார்க்க வந்திருக்க பாத்தியா, நீ அவள் எதுவுமே செய்யாமல் நீ அவளுக்கு காட்சியும் கொடுத்துட்டு அவள் கையால் சக்கரை பொங்கலும் வாங்கி திங்கிறப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த மீனவர் திட்டுறார். அப்பதான் சொல்றாங்க நம்ம அம்பிகை தாய், அது இந்த மண்ணில் பிறந்த எல்லா பெண்ணுங்களுக்கும் உண்டான பெருமை அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பெருமை அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அந்த மீனவர். அந்த பொண்ணு அவ புருஷனை தெய்வமா வணங்கிட்டாலே அவளை தேடி நான் போகணுமே தவிர அவ என்னை தேடி வரணுங்கிற அவசியம் இல்லை, அதனாலதான் நான் அவளை தேடி நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பொண்ணோட பெருமையை, இந்த மண்ணில் பிறந்த பெண்ணோட பெருமையை அம்பியை தாய் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். அதனோட அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மீனவர் அமைதியாடுறார். ஏன்னா அவர் சொல்லிதான் சக்கரை பொங்கல் மனைவி செய்கிறாங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு சேரின்றாரு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி ஆதிபராசக்தி தாய் கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு இருக்கிறதே சாஸ்தியே இருக்கிறதே போதும், நீ இருக்கவங்களெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கோ, இருக்கவங்கள இன்னமும் பசி இல்லாமல் எல்லாரையும் பார்த்துக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஆதிபராசக்தி தாய் சிரிக்கிறாங்க, நான் சர்வசக்தி படைச்சவ, ஆனால் என்னாலேயே ஒன்று கொடுக்க முடியாதனா அது போதுங்கிற மனசு தான், அது உங்ககிட்ட இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அருளாசி வழங்கிட்டு அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு அங்கேருந்து அம்பிகை தாய் போகிறாங்க. இதுதான் நம்ம மண்ணில் பிறந்த பெண்ணுங்களுக்குண்டான பெருமையான, தெய்வமே அருள் பாலிக்கிற பெண்களுக்கான கதையை சொல்லியிருக்கேன். குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் குட்டீஸ், பாய். குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை